ஹலோ, ரோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாச்சு கரண்ட் டாபிக் தான் பேச போகிறோம். கரண்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சினிமாலேருந்தே போயிடுவோம். சினிமா வந்து மாவீரன் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. மாவீரன் படம் எப்படின்ட்டு எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துன்னு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் வந்து டான் படம், டாக்டர் படம்லாம் எப்படி போச்சோ அதே மாதிரி தான் இந்த மாவீரன் படம் கூட நல்லா ஹிட் ஆகினு இருக்குது. இன்றைக்கி சினிமாக்கு போகலாம் தான் பிளான் போட்டோம், பட் மழை வந்து என் வாய்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்குது கேட்கும், ஏன்னா ஃபீவர் வந்துட்டு இருக்குது. அந்த சிவகார்த்திகேயன் படம் லாஸ்ட்டு வந்து இந்த படம் லாஸ்ட் படம் சரியாக போகல, இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டாகும்னு சொன்ன மாதிரியே நல்லா போயிடுச்சுன்னு சொன்னார் அவரே. பட் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு போயிடுவோம். கிரிக்கெட்டில் வந்து இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆச்சு. அதில் வந்து எஸ்எஸ்சி ஜெய்சவால் டெபியூட்டன் ஆகிட்டு 171 ரன் அடித்தார். நெக்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா வந்து செஞ்சுரி அடித்தார். நான் வீல் வேணும் என்று நினைத்தாயோ வீல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு செஞ்சுரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மெயினான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்தியா வந்து தோத்துட்டாங்க. அதுக்கு முத காரணம், ஒரே ஒரு காரணம், ரோஹித் சர்மா வந்து அஸ்வினை டீம்லேருந்து வெளியே உட்கார வச்சிருந்தாரு. பட் அஸ்வின் வந்து என்னையோட உட்கார வைக்கிறீங்கன்ட்டு ஒரு டெஸ்ட் மேட்சில் 12 விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ் மொத்த பேருமே அஸ்வின் ஒருத்தரே தூக்கிட்டார். ஜடேஜா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்சு கூட அஸ்வினும் ஜடேஜா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லேருந்து இல்லைனா ஸ்மித்து லபுஷேங் ஆடுறதெல்லாம் அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். பட் விக்கெட் போட்டு எடுத்துகிட்ருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருக்குமே லக்கு இல்லாத போது தோனி செஞ்ச வேலையை ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டு கப்பில் செய்வாரா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் பட் நாட் த மோஸ்ட், சந்திராயன் 3 வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. நேற்று தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. அது வந்து போய் சேர்கிறதுக்கு 43 days ஆகுதான். எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா வந்து இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இந்த மாதிரி அவர் இந்தியா பண்ணுற சயின்டிஸ்ட் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் போய் சக்ஸஸ் ஆச்சுன்னா அதனால் நம்மளுக்கு என்னடா யூஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம 3G, 4G, 6G எல்லாம் போயிருக்கிறீங்களே, எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துன்னு போயினே இருக்குது. அது எல்லாமே ஃபைன் அவுட் பண்ணுறது இங்கே எதனா மிசைல்ஸில் யூஸ் பண்ணுவாங்கள்ல. வேறு வந்து யாருன்னா பார்க்க வந்தாங்களான் இந்தியா மேலே, இதெல்லாம் தான் ஹெல்ப் ஆகும், இதெல்லாம் நிறைய பேர் தெரியாது, ஏதோ சந்திராயன் அனுப்பிக்கிறாங்களாம் அப்படின்னு தான் நானும் நினச்சிருந்தேன். பட் இது எல்லாமே படித்தா தான் தெரியுது. இதெல்லாம் தான் இன்றைக்கி வர கரண்ட் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு வர்த்தமான என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜெர்சியில் வந்து இந்தியன் டீம் இல்லைங்க, ட்ரீம் 11 தான் போட்டுன்னு இருக்காங்க. அவங்க வந்து இந்தியா கோசம் விளாட்றாங்களா, ட்ரீம் 11 கோசம் விளாட்றாங்களா இல்லையான்னு தெரியமாட்டேன். அப்படி தான் போயினுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு லாஸ்ட் விஷயம், கொடியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, அந்த ரீலை வந்து பயங்கர ட்ரெண்டாக போயினுக்கு. அந்த ரீலை வந்து நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.